ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு சண்டே மார்னிங், மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. எல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு ரித்வாக்கு இட்லி சுட்டு சட்னி வச்சு சாப்பிட சொல்லி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். ரித்வா சாப்பிட்டுட்டே பாரம்மோ. சும்மா அந்த வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸில் தானே ஸ்கூல் போயிடுறான், இப்போ எப்படியும் ஊட்டி விட்டுருவோம். சரி, வீக்கெண்ட்ஸில் மட்டும் அவனையே சாப்பிட சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி நம்ம ஊட்டுறத விட கண்டிப்பாக கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. சரி பரவாயில்ல, போக போக கொஞ்சம் அப்படியே சரியாயிருக்கும். அப்புறம் நம்ம ஊட்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பப்போ அப்படி ட்ரெயின் பண்ணாங்களா சீரியஸாக அவனே சாப்பிட்டா அது ஒரு பெரிய வேலை மிச்சமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டே பாரம்மா. சாப்பிடு அம்மா, கிச்சனில் வேலை இருக்குது, நீ சாப்பிடு. அம்மா வந்து பார்ப்பேன், அதுக்குள்ளே எல்லாம் ஓவர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஆ, சாப்பிடு. அப்படிதான் சொல்லுவேன், நான் வந்து பார்க்கறதுக்குள்ள எல்லாம் காலி பண்ணியிருக்கணும்னு. இன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னா, சண்டேனாலே எங்கள் வீட்டில் 2 சமையல். ஸோ வெஜ்ஜுக்கு வந்துட்டு புளிசாதம், லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு சிம்பிளாக புளிசாதம் ரசம், அப்புறம் வந்து வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியலுக்கு வந்துட்டு இங்கே வாழைப்பூ மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஷோ ஒரு நிமிஷம், வேக வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு தாளிச்சு விட்டால் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிரும். அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ்க்கு வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, இதுதான் பண்ண போகிறேன் இன்றைக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரெசிபியும் எடுக்க அப்படியே கவர் பண்ணுறேன். இன்றைக்கி பாத்திரம்லாம் வேறு நான் தான் விளக்கணும். நைட்டு பாத்திரம்லாம் ஓரளவுக்கு விளக்கி போட்டேன், இப்போ காலையில் அப்படியே சேர்ந்துட்டே இருக்குது. அப்படியே சைட் பை சைட் விளக்கணும். கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டேன். நீயே சாப்பிட்டியா இன்னைக்கு? வெரி குட். ரித்வா வந்துட்டு ஒரு இட்லி தான் சாப்பிட்டான். நான் ஊட்டி விட்டா அட்லீஸ்ட் 1.5 இல்லை 2 அந்த மாதிரி சாப்பிட வச்சுடுவேன். சரி ஓகே, வீட்டில் தானே இருக்கான், அப்படியே சாப்பிட்டு பழகட்டோன்னு விட்டுறது. இப்போ வந்து வெஜ் சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன். இது புளிசாதம் தாளிச்சு விட்டாச்சு, ரசமும் வச்சாச்சு, அப்புறம் வாழைப்பூ பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்துட்டு ஃபிஷ் மட்டும்தான் செய்யணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:50 ஆகுது. அப்புறம் லஞ்ச் செய்கிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். பாய் சார். பாய் செல்லு. இப்போ தான் வந்து தேன் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தண்ணியில் போட்டால் அடியில் அப்படி தங்கிடணும், அப்படி தங்கினா தான் வந்துட்டு ரியல் தேனாமா. அதே மாதிரி தங்கிருச்சு. ஓகே, இதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏதோ ஒரு இது தான் ரியலான தேன் தான் குடிக்கிறோன்னு. இதை கடையில் வாங்குறதில்ல, தெரிஞ்சவங்க மூலயமா சொல்லி வாங்குற தேன் இது. ஓகே, ரித்வாக்கு வந்துட்டு நான் பாலில் வந்துட்டு தேன் தான் கலந்து கொடுப்பேன். ஸோ அதனால தான் இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த எப்படி போலியாக இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புதிய தலைமுறையில் அந்த நியூஸில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, அதை பார்த்தோன்னே தான் உடனே டெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த தேன் டெஸ்ட்டு நம்ம தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா அது வந்து சக்கரை பாகாக இருக்குமா, ரியலான தேன்னா வந்துட்டு அடியில் அப்படியே தங்கிடுமா. நீங்களும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுனா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வந்துட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து மசாலா வறுத்து அரைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிக்கன் மட்டன் குழம்புக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே டேஸ்ட்டாக வந்துடும். இதை போட்டு ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நான் வெந்தயம் மட்டும்தான் சேர்ப்பேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி தந்தது தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக தான் வெந்தயம். புளி சேர்க்கறதுனால வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள்,
ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சோன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு இருக்கும் அந்த புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், திக்காக கரைச்சிருக்கேன். அந்த தண்ணி வந்து சேர்க்க போகிறேன், திக்காக கரைச்சிருக்கேன். இந்த புளி வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, அது கொஞ்சம் பிளாக் கலர் புளியாக இருக்கும், அதனால தான் ரொம்ப டார்க்காக தெரியுது. இது ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு உப்பு போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது பச்சை வசை போன பிறகுதான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ வந்து இது குழம்பு கொதிச்சிட்ருக்க டைமில் காஃபி போட்டாச்சு, ரெண்டு பேத்துக்கும் போய் குடிக்க போகிறோம். ஒரு 10-12 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. வந்து ஃபிஷ்ஷு பீசஸ்லாம் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ சென்டர் பீஸ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த கடைசி பீஸு வால் பீஸ் அதெல்லாம் குழம்புக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். மீன் கழுவுறப்ப கண்டிப்பாக மஞ்சத்தூளும் லெமன் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து அந்த ஸ்மெல் எடுக்கும். அப்புறம் இந்த மீன் பேர் வந்து சார மீன் அப்படி சொன்னாங்க. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளதையே குக் ஆகிடும், இதையும் முடிச்சிடலாம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்புறம் வந்துட்டு ஒரு 5-6 மிளகு. மிளகு வந்து ஆப்ஷனல் தான், வேணாட்டி விட்டுடலாம். தேங்காய் வந்துட்டு ரொம்ப சேர்த்துறாதீங்க, அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட்டிங் ஆகிடும். ஸோ ஒரு கொஞ்சமாக தேங்காய் மட்டும் சேர்த்தா போதும். நீங்கள் எவ்வளோ புளி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. ஜமுனா அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் கேட்டு நீங்கள் ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க எனக்கு டெய்லியுமே. சண்டே மட்டும் வரமாட்டாங்க, அவங்க வந்துட்டு பாத்திரம் கழுவுறது, அப்புறம் வீடு கூட்டுறது, அப்புறம் ரித்வா துணி மட்டும் துவைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, ஸோ வீடு கூட்டுறதுக்குமே வச்சுருக்கேன். ரித்வா துணி வந்துட்டு கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் ஒரு 4 துணி சேரும், அதை எப்படி மெஷினில் போடுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் துவைச்சி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி சீரியஸாக ரொம்பவே கஷ்டம்தான். அந்த அக்கா வந்து செஞ்சு கொடுக்கறதுனால தான் என்னாலேயும் வீடு ரித்வா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுது. அதான் சொல்லலான்னு சொல்லிட்டு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப போட்டு பரட்டாதீங்க, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்துட்டு மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் மீன் குழம்பு நல்லாயிருக்கு, அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து சரியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்துட்டு மதியம் சாப்பிட்றப்ப நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். மணி 12 ஆகுது, ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சு, எல்லாம் இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குளிச்சுட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணணும். இப்போ நல்லா வேலை செஞ்சு டயர்டாயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இளநி உடச்சி தர போகிறாங்க, இளநி குடிக்க போகிறோம். வெளி உடச்சிட்ருக்காங்க. அம்மா என்னது? கொட்டை இருக்க உள்ள என்ன பாக்குற? அப்பா என்ன பண்றாங்க? இளநி பாக்குறியா? தம்பி பள்ளி ஏ இளநி வந்துருச்சு. எல்லாரும் குடிக்கலாம். கிளனி பிடிச்சிருக்கா? கிளனி குடிக்க போறோம்.
மணி வந்துட்டு 1:20 ஆக போகுது. ரித்வாவும் ரித்வா அப்பாவும் விளாண்டுட்டு இருக்காங்க. துவச்சு வச்சாச்சு, நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு. வந்துட்டு நம்ம கேஸ்ட் ஐயன்ல வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். எண்ணெய் ஊத்திக்கலாம், நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுவேன். இந்த எண்ணெயே போதும். இந்த பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே இதில் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. அதை வந்துட்டு பட் ஃபிஷ்ஷை போட்டுட்டு வந்துட்டு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும், இல்லாட்டி வந்து தெரிக்குது. அது ஒன்று தான். கடாய் மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப வெளியே தெரிக்காது, பட் வந்துட்டு இதில் தெரிக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ஒன்றும் இது இல்லை, சூப்பராகவே குக் ஆகிடுது. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அட் அ டைமில் வந்துட்டு நிறைய பீஸ் போடலாம், சீக்கிரமாகவும் ஹீட் ஆயிடுது, ஈவனாக குக் ஆகுது. இதோட சீசனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் ஒன்று போட்டிருந்தேன், சப்போஸ் பார்க்காட்டி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து ஏற்கனவே ஒரு வ்ளாகில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பழைய வ்ளாகில் அம்மா வீட்டில் பண்ணுறப்ப. இது வாழைக்காய் வறுவல் ரெசிபி நான் இங்கே போட்டிருந்ததில்லை, அதோட மசாலே தான் அப்படியே. ஸோ எதுவும் புதுசாக போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்காய், சோம்பு, வரமிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுற மாதிரி மசால், சூப்பராக இருக்கும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு மூணு இது தான், மூணு ஃபிஷ் ஃப்ரை இது தான், பீஸ் தான். ஸோ ரொம்ப பண்ணல, குழம்பு மட்டும்தான். குழம்பு என்ன நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம், இது வச்சுக்க முடியாது. ரித்வாவும் சாப்பிட போகிறதில்ல, நான் தான் சாப்பிட போகிறேன். ஸோ ரொம்ப ஃபிஷ் ஃப்ரை பண்ணல இந்த டைம். ரூமில் பெட் ஸ்ப்ரெட் போட்டாங்களாம், அது வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வரே வரே வரே, சூப்பரா இருக்கே, பெருசா இருந்துச்சாமா? இந்த இதோட நல்லா லாங்கா தானே இருந்துச்சு, பெருசா இது பார்த்து தான் போட்டேன். நல்லா இருக்குல்ல, திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் குக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், எடுத்துடலாம். சூப்பராக இருக்கு, சாப்பிடலாம். இன்னைக்கு எப்படியே லஞ்ச் காமிக்கிற ஃபிஷ் ஃப்ரை, ரசம், புளி சாதம், இல்லை நான் எதுவுமே சொல்ல தெரியலையே, தயிர், அம்மா ஓட்டி விடுவாங்க, வாழைப்பூ பொரியல், மீன் குழம்பு. இரு இரு, இங்க எடுத்துட்டு இருந்தேன்ல, அம்மா ஓட்டி விடுவாங்க. யார் ஓட்டணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை.